ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஃபார்மாஃபிலிக். உப்பு உப்பு அதிகமாக எடுத்துக்கிறது தான் உலகத்திலேயே குளோபலி நிறைய டெத்ஸ்க்கு ரீசனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இது நான் சொல்லலைங்க, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை தான் சொல்கிறாங்க. அதுவும் உப்புன்னு இவங்க குறிப்பிடுறது என்னது, நம்ம எடுத்துக்கிற உப்பு என்னது, சோடியம் குளோரைட். ஸோ அதில் இருக்க சோடியத்தை பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை அதிகமாக எடுத்துக்கிறதுனால உலகத்தில் நிறைய இறப்புகள் நடக்குது, அதுதான் மெயின் கல்ப்ரிட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இதை பற்றி பார்ப்போம். சோடியம் அப்படிங்கிறது நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்கூடியதான், நம்ம டயட்டில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு உதவிகரமான ஒரு பொருள் தான். அந்த சோடியம் அப்படிங்கிறது அது அளவுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் கிடையாது, ஆனால் அது அளவுக்கு மீறி போகும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகுது. சரி, அளவு அப்படின்னா எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையாயிருக்கிறது என்னமோ 3 to 5 gram தான் ஒரு நாளைக்கு. ஆனால் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லைன்னு WHO சொல்கிறாங்க. 10 gramக்கு மேலே நம்ம எடுத்துக்கிறோம் உப்பை அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ அதுதான் நம்ம எக்ஸஸாக இன்டேக் பண்ணுறது. ஸோ 3 to 5 gram போதுமான அளவே இருக்கிற உப்பை சோடியமை நம்ம என்ன பண்ணுறோம், 10 times எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு நிறையா பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்க உப்பை நம்ம கரெக்டாக வந்து அந்த 5 gramsக்குள்ளே எடுத்துக்க ஆரம்பித்தோன்னா இன்னும் 2030லேயே, அதாவது இன்னும் கொஞ்சம் வருஷத்துலேயே 7 million பேரோட உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு WHO அவங்க ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, எவ்வளோ பேரை நம்மளால் வந்து வெறும் உப்பு சாப்பிட்றத குறைக்கிறது மூலமாக நம்ம எவ்வளோ பேர் வந்து நல்லா உயிர் வாழலாம், ஹெல்த்தியாக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சோடியம் இவ்வளோ கெடுதல் பண்ணுதுன்னா அது ஏன் நம்ம டயட்டில் எடுத்துக்கணும், அதை சுத்தமாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனால் அது கிடையாதுங்க, அது தவறு. ஏன்னா சோடியமுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது சரியான அளவில் இருக்கும்போது அது உடம்பில் இருக்க ஃப்ளூயிட் பேலன்ஸை அதான் மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் நம்ம உடம்புல வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுதான் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸை நம்ம உடம்புல பேலன்ஸாக வச்சுக்குது. நம்ம ஓடிசியில் வாங்கி சாப்பிட்ற நிறையா இன்டைஜஷனுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சோடியம் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம ஸ்டொமக் ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிடுது. எக்ஸஸ் ஆஃப் ஹார்மோன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல இருக்கிறபோது அதுதான் போய் நியூட்ரலைஸ் பண்ணுது. சோடியம் பை கார்பனேட்டாக போய் அதுதான் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை நியூட்ரலைஸ் பண்ணி வெளியே அனுப்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நிறையா நன்மைகள் சோடியம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம அதை சுத்தமாக டயட்லேருந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாமே. 5 gramக்குள்ளே நம்ம எடுத்துக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியுது, இவ்வளோ நன்மைகளையும் பெற முடியுது. 5 gramக்கு மேலே போச்சுன்னா தான் அது கெடுதல். அதுவும் நம்ம தினமும் எடுத்துக்கணும் 5 gramக்குள்ளங்கும்போது நம்ம அதை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தவறு. ஸோ உப்பை பற்றி நிறைய தவறான கருத்துக்கள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் என்னமோ நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமோ எனக்கு தோணுது. ஸோ அந்த தவறான எண்ணங்கள் எது அப்படிங்கிறது, 8 இருக்கு, அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு எது சரி அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், கடலந்தெழுத்து உப்பு, ப்ராசஸ் பண்ணப்பட்ட உப்பு. ஸோ கடலந்தெழுத்து உப்பு தான் வந்து பெஸ்ட்டு, அதில் வந்து நிறைய இது இருக்காது அப்படின்னாலும் என்னதான் இருந்தாலும் ரெண்டுலுமே சோடியம் குளோரைட், சோடியம் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பேசுகிறது எது கெடுதல் நம்ம ஹார்ட்டுக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னா சோடியத்தை பற்றி தான் பேசுகிறோம். என்ன தான் ப்ராசஸ் பண்ணப்பட்டதில் மற்ற கெமிக்கல்ஸ் இருந்தாலும் ரெண்டுலேயுமே சோடியம் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே நீங்கள் கட்டுக்கோப்பாக அந்த அளவுக்குள்ளே ஈக்குவல் அளவில் தான் எடுத்துக்கணும். அது கடல் உப்பு, அது வந்து பியூராக நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்காக அது அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேர்த்துருச்சு எனக்கு, இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஓவர் ஸ்வெட் ஆகிடுச்சு, அதில் ஃபுல்லாக எனக்கு சால்ட்லாம் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் இன்றைக்கி வந்து சால்ட் அதிகமாக வந்து எடுத்துக்க போகிறேன் டயட்டில் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தவறான செயல். ஏன்னா அப்படியே நீங்கள் வேர்த்து நீங்கள் எவ்வளோதான் சால்ட் லாஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் தான் வந்து வேர்வையில் வெளியே போயிருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்குன்னு மெனக்கெட்டு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் சால்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் சால்ட் உப்புனோடனே நீங்கள் எல்லாம் சரி நான் போயிட்டு உடனே நான் சாப்பாடுக்கு போகிற உப்பை வந்து கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம உப்பு அப்படிங்கிறது நம்ம டெய்லி ஏன் நமக்கு அதிகமாகுது கண்டென்ட் பார்த்தோன்னா, நம்ம சமையலுக்கு என்னமோ சேர்க்குற உப்பு கம்மியாக தான் இருக்குது. வீட்டில் எல்லோரும் அளவோடு தான் போட்டு சாப்பிட்றோம், அது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸும் இருக்குது. ஆனால் எங்கே தவறு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றீங்களே, பேக் பண்ண ஃபுட்டு, இப்போ சிப்ஸ் பேக்கெட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் பேக் பண்ணப்பட்ட ஃபுட்டில் சாப்பிட்றீங்களே, ஸோ அதில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்களே, அவங்க அதிகமாக சால்ட் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சோடியம் குளுட்டமேட் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்க சோடியமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றது ப்ராசஸ் ஃபுட்டில் தான் அதிகமாக நம்ம வந்து சால்ட் எடுத்துக்கிறோமே தவிர குக்கிங்கை நம்ம சேர்க்குறது என்னமோ கம்மி தான். அதை இன்னும் குறைச்சிக்கிறோம், அதிகமாக சேர்க்குறோம்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அதை குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு வந்து உப்பு தான் சுவை, உப்பு இல்லைனா சாப்பாடு வந்து குப்பையில் போகணும் அப்படிங்கிற தாட்டை நம்ம கொஞ்சம் எடுத்துட்டாலே நம்மளால் வந்து உப்பை கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சுக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்தா தான் அதுக்கு சுவை இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா உப்பு இல்லாமல் நம்ம நாக்கு பழகிடுச்சுன்னா அதுவும் நமக்கு பிடிச்சதான் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் பழகிக்கோங்க தயவு செஞ்சு.
ஸோ நாக்கை வந்து பழக்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போவே பழக்குனீங்கன்னா அது என்ன ஆகும், வளர வளர அதுவும் வந்து அதில் பழகி போனனால அதுவும் வந்து என்ன பண்ணும், ஃப்யூச்சரில் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் உப்பு போட்டு சாப்பிடும். ஸோ அப்போ வந்து இப்போலேருந்தே நீங்கள் பழக்க ஆரம்பிச்சிங்களா, நாக்கு பழகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ஒரு மேட்டராக தெரியாது, பிகாஸ் ஹெல்த் மேட்டர்ஸ் மோர் தென் டேஸ்ட்டில். அப்புறம் ஓன்லி ஓல்டு பீப்புள் மட்டும் சால்ட் கம்மியாக போட்டுட்டால் போதும். நான் வந்து என் 20 வயசு தான் ஆகுது, 30 வயசு தான் ஆகுது, அதனால் நான் அதிகமாக போட்டு சாப்பிடுவேன்ப்பா, எனக்கு 50 வயசு ஆனால் நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போலேருந்தே ஒன்று குறைச்சிக்கணும். அதே மட்டும் இல்லாமல் அந்த ஹார்ட் ப்ராப்ளம், பிரஸ்ட் ப்ளஷர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்போலேருந்து நமக்கு எப்போனாலும் நமக்கு வரலாம். 20 வயசில் கூட நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சோடியம் அதிகமாக எடுத்துக்கிறோம், ரொம்ப எக்ஸஸாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு எப்போனாலும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓல்டு பீப்புள்ஸ் தான் வந்து 50 வயசு ஆகிட்டால் நான் குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிற தாட்டை விட்டுட்டு உங்களுக்கு எப்போ அவேர் ஆகுறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் வீட்டில் இருக்க எல்லாரையுமே குறைக்க சொல்லுங்கள். ஓகே, இப்போ சோடியம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷார்ட் டேர்மாக, ஸோ கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியாக இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டர் ரிட்டன்ஷன் ஆகிருக்கும். ஸோ ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால, சோடியம் வாட்டர் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமான சோடியம் இன்புட் எடுத்துக்கிட்டதுனால நமக்கு என்னென்னா வாட்டர் வந்து உள்ளே தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கொஞ்சம் ஃப்ளஃபியாக ஒரு மாதிரி ப்ளோட்டடாக தெரிவிங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு பிரச்சனை, டெம்பரவரியாக வரக்கூடியது. ஸோ டெம்பரவரியாகவே ஒரு ரைஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் இருக்கும், அப்போதைக்கு ஒரு ரைஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இன்டென்ஸ் தேர்ஸ்ட் இருக்கும், ரொம்ப தண்ணி தவிக்கும், பயங்கரமாக தண்ணி தவிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மாக வரக்கூடிய எஃபெக்ட்ஸ். இதே வந்து ரொம்ப நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப நாள் நீங்கள் சோடியம் அதிகமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உப்பு வந்து அதிகமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷர் சொன்னோம்ல, ஷார்ட் டேர்மாக வரக்கூடியது அப்படியே உங்களுக்கு மாறி உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷனாக மாறிடும். இந்த ரைஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதிகமாக உப்பு எடுத்துக்கிற கூடியவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ், ஸோ நிறைய ஹார்ட் டிசீஸ் வந்து இந்த சோடியமோட இன்டேக்னால் அதிகமாக வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சின்ன வயசுலே இறந்து போகிறது அப்படிங்கிறதும் வந்து இந்த அதிகமான உப்பு உட்கொள்றதுனால தான் வருது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து உப்பு அதிகமாக எடுத்துக்கணும் சொல்லுங்கள். ஸோ இங்கே எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னையிலேருந்தே பழக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது, உப்பு கம்மியாக எடுக்கிறதே உங்களுக்கு தெரியாது, கடைசியில் அது காலப்போக்கில் பழகி போயிடும். ஸோ அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது லேபிளில் பாருங்கள் எவ்வளோ சோடியம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒரு சிப்ஸ் பேக்கெட்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 5 கிராம் சோடியம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆள் அதை காலி பண்ண முடியும்னா நீங்கள் அதிலே நீங்கள் ஆல்ரெடி சாப்பாடு சாப்பிட்ற 3 வேளை சாப்பிட்ருப்பீங்க, அதில் ஒரு உப்பு எடுத்திருப்பீங்க, வேறு ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க, அது மூலியமாக உங்களுக்கு சோடியம் கிடச்சிருக்கும். அதையும் தாண்டி இந்த 5 கிராம் சோடியமும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ ஆபத்துன்னு பாருங்கள். ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் என்ன ப்ராசஸ் ஃபுட் வாங்கினாலும் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். சோடியம் நீங்கள் கொஞ்சம் அவாய்டாக இருங்க, உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் தான் பார்த்துக்கணும். 7 மில்லியன் பேரோட உயிரை வந்து ஒரு 7 வருஷத்தில் வந்து நம்ம சோடியம் இன்டேக்கை கம்மி பண்ணுறதுனால மட்டும் காப்பாற்ற முடியும் அப்படின்னா நம்ம எவ்வளவோ பண்ணலாம் இல்லையா நம்ம உடம்புக்காக. அதனால் இனிமேல் என்ன பொருள் வாங்கினாலும், வெளியில் ப்ராசஸ் ஃபுட் வாங்கினாலும் அதில் சோடியம் அதோட அளவை கண்டிப்பாக நோட் பண்ண ஆரம்பிங்க. வெல்ஃபிஷராக நீங்கள் இருந்து நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா, வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், ஏன்னா அவங்க தான் வந்து இந்த சாப்பாடு விஷயத்தெல்லாம் வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள், இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, நம்ம எல்லோரும் இனிமேல் உப்பை கட்டுக்கோப்பாக எடுத்துப்போம் அப்படிங்கிறது உறுதி எடுத்துப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.